இன்னைக்கு சொல்ல போற விஷயம் கதையோ கற்பனையோ இல்ல 350 வருஷத்துக்கு முன்னாடி இத்தாலியில நடந்த ஒரு பயங்கரமான ஒரு உண்மை சம்பவம் இத்தாலியில ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கலாச்சாரம் என்னன்னா ரொம்ப சின்ன பொண்ணுங்களை ஒரு பெரிய வயசான பணக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணை அரசாங்கத்துல இருக்கிற வயசானவருக்கு பணத்துக்காக கட்டி வைக்கிறாங்க அந்த பொண்ணு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்புறம் ஒரு வாரம் அந்த கணவனை ரொம்ப பாசமாவும் கவனிச்சுக்கிறாங்க அந்த கணவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்புறம் ஒரு நாள் நான் தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்வேன்னு சொல்லி செஞ்சு தராங்க சாப்பிட உட்காடுறாங்க அப்ப அந்த கணவன் சொல்றான் அந்த பொண்ணு கிட்ட உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட சொத்து எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சிருன்னு சொல்லிட்டு சூப் குடிக்க போறான் அப்ப அந்த பொண்ணு சூப் பவுல தட்டி விட்டுறா எதுக்கு தட்டி விட்டேன்னு கேட்டப்போ நான் அதுல விஷத்தை கலந்துட்டேன்னு சொல்றா எப்படி விஷத்தை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேக்குறப்ப அப்பதான் சொல்றா எல்லாத்துக்கும் டொஃபேனா தான் காரணம் நான் போட்டிருக்க மேக்கப்ல தான் விஷம் கலந்துருக்கு நீங்க செத்தா கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றா யார் அந்த டொஃபேனா ரோம்ல 350 வருஷத்துக்கு முன்னாடி 600 ஆண்களை கொன்ன ஒரு பெண் ஏன் அந்த டொஃபேனா வரலாற்றுல மோசமா 600 ஆண்களை கொன்னாங்க அப்படிங்கறதுக்கு ரீசன் பார்த்தா மேக்கப் தான் எதுக்காக 600 பேரை கொன்னாங்கன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ செம்ம த்ரில்லிங்கா இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா எங்களுக்கு அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷன் அமையும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரியா 350 வருஷத்துக்கு முன்னாடி ரோம்ல பெண்கள் சுதந்திரமா இருக்க முடியாது ரொம்பவே அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்காங்க அந்த காலத்துல பெண்களுக்கு மூணே மூணு ஆப்ஷன் தான் இருந்துச்சு ஒன்னு பிடிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது ஆனா அது நடக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும் ரெண்டு நல்ல பணக்கார ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்தை வச்சு நல்லா வாழலாம் மூணு கல்யாணம் பண்ணிக்காம பிராஸ்டிடியூட்டா போயிடலாம் அப்படி இருக்க காலகட்டத்துல டொஃபனாக்கு ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவன் ரொம்ப மோசமானவனா இருக்கான் டொஃபனாவை டெய்லியும் அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டும் இருப்பான் அது டொஃபனாக்கு பிடிக்கல டொஃபனாவோட ஸ்கில் என்னன்னா தனக்கு தானே மேக்கப் போட்டுக்கிறது தான் அதுலயே வித்தியாசமான முறையில பண்றது டொஃபனாவோட கணவன் இவளை தினமும் அடிக்கிறது பிடிக்காம அவனை கொன்னுட்டு அவனோட சொத்து எல்லாத்தையும் இவ எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு முடிவுக்கு வரா அத அவளுக்கு தெரிஞ்ச மேக்கப் வச்சே பண்ணலாம்னு புதுசா ஒரு மேக்கப் அவளே உருவாக்குறா இந்த மேக்கப் முகத்துல போட்டா ரொம்பவே அழகா இருப்பாங்க அத சாப்பாட்டுல கலந்தா டேஸ்ட்ல எந்த ஒரு மாற்றமுமே தெரியாது இந்த மேக்கப்பை போடும்போது முதல் தடவை நெஞ்சு வலி சளின்னு சின்ன சின்ன பிரச்சனை வரும் ஒரு மூணு நாலு தடவை போட்டா ஆளே காலி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட யாரும் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஸ்பெஷலா உருவாக்குறாங்க இந்த மேக்கப்பை முதல் முறையா தன்னோட கணவனுக்கு தராங்க அவர் இறந்தும் போய் அந்த சொத்து எல்லாமும் டொஃபனாவுக்கு வந்துடுது டொஃபனா அவங்க பொண்ணோட ரோம்ல போய் வாழ்றாங்க அங்க போய் வாழ்றப்ப அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மேக்கப் தான் அதுவும் சொந்தமா உருவாக்குறது அதையே தயாரிச்சு விக்கிறாங்க அது ரொம்பவே பிரபலம் ஆகிடுது ஆனா யாருக்கும் தெரியாது அத விஷமாவும் பயன்படுத்தலாம்னு அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் டொஃபனா ஹஸ்பண்ட் மாதிரியே கொடுமைக்காரனா இருக்கான் அதை பார்த்துட்டு டொஃபனா இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறவங்களை கொல்லணும்னு முடிவு பண்ணி பக்கத்து வீட்டு பெண் கிட்ட இந்த மேக்கப் பத்தி சொல்லுறா அந்த பொண்ணு அதை கணவனுக்கு கொடுக்குறா முதல் நாள் இருமுறான் ரெண்டாவது நாள் மயக்கமும் போடுறான் மூணாவது நாள் படுத்த படுக்கையேறான் நாலாவது நாள் இறந்தும் போயிடுறான் அரசாங்கத்துல இருக்கிறவங்க இவனோட உடலை பரிசோதனை செஞ்சதுல எந்த ஒரு தடயமும் இல்ல அவங்களும் அந்த கணவன் ஒரு மர்மமான நோயில இறந்துட்டான்னு கேஸ க்ளோஸ் பண்றாங்க அப்புறம் இதை பத்தி இன்னும் நிறைய பெண்களுக்கு தெரிய வருது டொஃபேனாவோட மேக்கப் அதிகமா சேல்ஸ் ஆகுது கிறிஸ்டியானிட்டி ரொம்ப கடைபிடிக்கிறவங்க வீட்டுல மேக்கப் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு டொஃபேனா ஒரு புது விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க அது ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும் அதை ஒரு பாட்டில போட்டு ஹாலி வாட்டர்னு அவங்களுக்கு வித்துடுறாங்க இது மாதிரி 19 வருஷத்துல 600 பேரை கொலை பண்றாங்க அந்த 600 பேரும் மனைவியை கொடுமைப்படுத்துற கணவர்கள் தான் அரசாங்கம் ஒரு பக்கம் 600 பேர் எப்படி செத்து போனாங்க எல்லாரும் பணக்காரங்க சுத்தமானவங்க எல்லாரும் ஒரு மர்மமான நோயில இருக்க காரணம் என்ன அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க அப்படி போகும்போது ஆரம்பத்துல சொன்ன கதையில மனைவி கணவன் கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிடுறா அப்புறம் அரசாங்கத்துல இருக்கிறவங்க டொஃபனாவை தேடுறாங்க டொஃபனா அவளோட மகள் அப்புறம் அவங்க கூட வேலை செய்யற மூணு பேர் இவங்கள பிடிக்க வர சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்த ரோம்ல இருக்கிற பெண்கள் எல்லாரும் சோல்ஜர்ஸ் கிட்ட சண்டை போடுறாங்க டொஃபனாவும் அவங்க மகளும் அங்க இருக்கிற ஒரு சர்ச்ல ஒளிஞ்சுக்கிறாங்க அந்த காலத்துல சர்ச்சுக்குள்ள பெர்மிஷன் இல்லாம எந்த ஒரு சோல்ஜர்ஸும் போகக்கூடாது அதனாலேயே
தஃபனாக்கு அங்க ராஜ மரியாதை கொடுக்கறாங்க அந்த பெண்கள். அந்த நேரத்துல ஒரு வதந்தி கிளம்புது. அது என்னன்னா டொஃபேனா பர்சனலா அவங்களுக்கு பிடிக்காதவங்கள கொல்றாங்க. அந்த ரோம்ல இருக்கிற ஆத்துல விஷத்தை கலக்க பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு வதந்தி கிளம்புது. அப்புறம் அந்த பெண்களும் சோல்ஜர்ஸ் கூட சேர்ந்து டொஃபனாவை அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அப்புறம் தான் டொஃபனா ஒத்துக்கிறாங்க, நான் கிட்டத்தட்ட 600 பேரை கொன்னிருப்பேன்னு சொல்றாங்க. அந்த மக்கள் டொஃபேனா அவங்க பொண்ணு கூட வேலை பார்த்த 3 பேரையும் சர்ச் மேல இருந்து தள்ளி விட்டு மிதிச்சு கொன்னதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா டொஃபனாவை ஒரு பக்கமும் அவங்க பொண்ணை ஒரு பக்கமும் ஆண்களால கொடுமைப்படுத்தி கொன்னதா சொல்றாங்க. இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது அந்த ரோம் நாட்டு ஆண்கள் எல்லாம் இனிமே பிரச்சனை இல்லைன்னு சந்தோஷமா இருந்த அந்த நேரத்துல அங்க வாழ்ற ஆண்கள் எல்லாம் திடீர்னு கொத்து கொத்தா சாக ஆரம்பிக்கிறாங்க. இது அங்க வாழ்ற பெண்கள் தான் கணவர்கள் கிட்ட கொடுத்தாங்களா இல்ல உண்மையா ஆத்துல விஷத்தை கலந்துட்டாங்களான்னு இன்னைய வரையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. மேக்கப்ப வச்சு 600 பேரை ஒரு பெண் கொன்னது வரலாற்றிலேயே ரொம்ப கொடூரமான விஷயம் தான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.